நாட்டில் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இதற்கான அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் வங்கி ஒழுங்குமுறை அவசர சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் வாயிலாக 1482 கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படவுள்ளது. இவ்வங்கிகளில் சேமிப்பு வைத்துள்ள 8.6 கோடி சேமிப்புதாரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் இச்சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்ற ஊழல் காரணமாக லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து இவ்வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்திருத்தத்தின் மூலம் மாநில கூட்டுறவு சங்க பதிவாளர்களின் தற்போதைய அதிகாரம் பாதிக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்கம் இத்திருச்சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சேமிப்புதாரர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் 45வது பிரிவிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.